வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும். நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை நிறைய உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கிறோம். வழக்கமான ஒரு ஜோதிட முறை இல்லாமல் என்னுடைய ஜோதிட முறை புதுமையான ஒரு முறை, அதுவும் என்னுடைய முறை அல்ல. ஏன்னா அந்த ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தில் நிறைய செதறி கிடக்கு. இறைவன் ஒவ்வொரு ஜோதிட ஆத்மாக்களுக்குள்ளேயும், ஒவ்வொரு ஜோதிட மகா மேதைக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான சித்தாந்தங்களை இறைவன் இன்னும் திணித்து கொண்டிருக்கிறார். ஆக அனைத்து ஜோதிடர்களும் திறமை வாய்ந்தவர்களே, யாரும் குறைந்தவர்கள் அல்ல. என்னை பொறுத்தவரை எந்த ஒரு ஜோதிடரையும் நான் விட்டு கொடுப்பது இல்லை. ஏன்னா ஜோதிடராக பெறப்படுகிறங்கிறது மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு விஷயம். ஏன்னா பிரபஞ்ச ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அது. அப்போ யாரும் குறைந்த ஜோதிடரும் அல்ல, யாரும் ஜோதிடத்துறையில் கீழே இருக்கிறாங்க அப்படின்னு யாரையும் நான் சொல்வது இல்லை. புதிதாக இன்னைக்கு ஒரு ஜோதிடத்துறை புதுசாக ஜோதிடர் கற்றுக்கு வந்தவர்களை கூட நான் இறைவனுடைய படைப்பாகவே அவர்களை பார்க்கிறேன். ஆக எனக்கு முன்னோடிகளும் எனக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளும் எனக்கு இறைவனே. என்னுடைய சக ஜோதிட அன்பர்கள் அனைவரும் இறைவனுடைய பொக்கிஷங்களே. அவர்களை எந்த இடத்திலும் என்னால் விட்டு கொடுக்க இயலாது. அதனால் ஜோதிட எனக்கு மட்டும்தான் ஞானம் இருக்குது, எனக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு ஞானம் இல்லை, இல்லை எனக்கு முன்னோடிகளுக்கு ஞானம் இல்லைன்னு நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு விதமான விஷயத்தை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட விஷயமே, அதுவும் என்னுடைய குருமார்கள் மூலமாக வந்த விஷயமே உங்களிடம் பதிவிடுகிறேன். அதை சின்ன மாடுலேஷன் நான் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான் விஷயம். அப்போ இப்போ ஒரு ஜாதகம், இந்த ஜாதகம் போட்டிருக்கோம். இவங்க வந்து 22/1/1996 பிறந்திருக்காங்க. சாயந்தரம் 6:20 பிறந்திருக்காங்க. கோவையில் பிறந்திருக்காங்க. என்னுடைய சக நண்பர், அவர் வந்து ஒரு சட்ட வல்லுநராக இருக்கார், திரு ராமச்சந்திரன் அப்படின்னு என்னுடைய சக நண்பர், அவர் என்கிட்ட வாடிக்கையாளராக வந்து, அவர் முகமே தெரியாத ஒரு நபர், கோவையில் நான் லோக்கல் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒரு 4 வருடத்திற்கு முன்னாடி என்னுடன் வந்து வாடிக்கையாளராக வந்து கிளைண்ட்டாக வந்து, அதற்கப்புறம் ஒரு குடும்ப முறை ஒரு பழகக்கூடிய உற்ற நண்பராக, தோள் கொடுக்கும் நபராக எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நண்பர் திரு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். அவர் நேற்று கும்பகோணத்தில் இருக்கும் பொழுது, மாலை பொழுது திடீர்னு என்னை கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டான ஒரு விஷயம், ஒரு ஜாதகம் ஒன்று பார்க்கணும், உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே, சார் இந்த மாதிரி ஓகே டைம் இருக்குது, சொல்லுங்கள் சார் என்ன விஷயம், இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்குது, அது ஒரு முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது, என்னென்னு பாருங்கள். உடனே அவர் அடிக்கடி எனக்கு கூப்பிட்டு பேசுவது உண்டு, அவருக்கும் ஒரு ஜோதிட ஞானம் நிறையா இருக்குது, கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்குது. என்னுடைய ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். அப்போ அவர் சொன்ன உடனே, சரிங்க சார் உடனே பார்த்துருவோம் அப்படின்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி இந்த ஜாதகத்தை டைப் பண்ணி பார்த்தா, பார்த்தோடனே இந்த பொண்ணுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குங்களா சார் அப்படின்னு ஒரே கேள்வி எடுத்தோடனே. ஆமாம் சார், மேரேஜ் லைஃப் தான் ப்ராப்ளம், அதுக்காக தான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணோம். இப்போ டிவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான முயற்சி, அதுக்கான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கா? ஆமாம் சார், அதுக்கான வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பொண்ணு தான் டிவர்ஸ் பண்ணணுங்கிறாங்க. என்னால் சார் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு? ஏன்னா அவர் நிறைய என்கிட்ட நிறைய கேட்பார், ஜோதிடம் நிறைய பிரயாணம் பண்ணும் பொழுது நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயத்தை பேசுவார். எதனாலன்னு அவர் கேட்குறார். சார் இந்த மாதிரி ரிதீஸ் அப்படிங்கிற நபருக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதனால தான் டைவர்ஸ் ஆகும். என்னங்க பேர் ரிதீஸுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறார். ரிதீஸுக்கும் டைவர்ஸுக்கும் இந்த பெண்ணுடைய ஜாதகத்துக்கும் என்ன தொடர்பு? சார் அது பூர்வ ஜென்ம தொடர்பு. இந்த ஜாதகத்துக்கு கடக லக்னம், அப்போ லக்னா லக்னம் கடக லக்னம், லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கார் கும்பத்தில்,
கும்பராசியில் இருக்கார். அவிட்ட நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் இருக்கார். இந்த கடகலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதி. நான் ஏற்கனவே லக்னம் 12 லக்னங்களுக்கு நம்ம யூடியூப் சேனலில் பேசியிருப்பேன். கடகலக்கணத்திற்கு மன வாழ்க்கை சரியாக அமைவதில்லை, சந்தோஷமாக இருப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ இந்த கடகலக்கணத்துக்கு 7 குடைவரே 8 குடைவரே 8ஆவது வீட்டில் டெபாசிட்டாக இருக்கார் சனி. இந்த கடகலக்கணத்திற்கு 4க்கும் 11க்கும் உடைய சுக்கரன் பாதகாதிபதி, 4க்கும் 11க்கு உடைய சுக்கரன் போய் பாதகாதிபதி. அந்த சுக்கரனும் 7ஆம் அதிபதியுடன் சேர்ந்திருக்காரு. 7ஆம் அதிபதி போய் தொடர்றது கேதுவர். கேது தான் சிக்கலான ஒரு விஷயம். கேதுங்கிறது ஒரு லேட்டஸ்ட் ஏபிஎஸ் பிரேக். அப்போ பாதகாதிபதியான சுக்கரன் அங்கே போய் உட்காரும் பொழுது இந்த சுக்கரன் தான் சதீஷு, ரமேஷு, ரிதீஷு, பிரதீஷு, அஜய், விஜய், முரளி இந்த மாதிரியான பேருக்கான காரக கிரகம் சுக்கரன். ஸோ சுக்கரனுடைய காரகத்துவ பெயர் கொண்ட நபரை திருமணம் முடிக்கும் பொழுது அவர் சுக்கரனாக வேலை செய்வார். அதுவே இந்த பெண்ணுக்கு பாதகமாக முடிந்து விட்டது. அப்போ வேறு ஒரு பெயர், இந்த சுக்கரனுடைய பெயரை தவிர்த்து இந்த பெண்ணிற்கு திருமணம் முடித்திருந்தால் மனவாழ்வு தோல்வியில் முடிந்திருக்காது. இது பிராப்தம். ஆல்ரெடி இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி செயல்படணும், இந்த மாதிரி ஒரு பிரிவினையை சந்திக்கணுங்கிறது பிராப்தம். இது யார் பார்த்து செஞ்சு வச்சாலும் அது ஒரு பிரச்சனையை சந்திக்கும். சரி, திரும்பவும் அவங்க இதே பெயர் கொண்ட நபருக்கு கல்யாணம் பண்ணிடக்கூடாது இல்லையா? ஸோ சுக்கரனுடைய காரகத்துவ பெயர் கொண்ட நபர்களுக்கு திருமணம் முடிச்சுட்டா திரும்பவும் பிரச்சனை தான் வரும். அப்போ இந்த சுக்கரன் வந்து இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி. அவர் போய் 7 8 குடைய சனியோட சேர்ந்து எல்லாம் போய் கேதுவை நோக்கி தான் பிரயாணம் செய்கிறாங்க. அப்போ இந்த சுக்கரனுடைய காரகத்துவ பெயர் ரமேஷ், சுரேஷ், அஜய், விஜய், முரளி, ரிதீஷ், சதீஷ் இந்த மாதிரி பேரை அவங்க திருமணம் பண்ணினாங்கன்னா டைவர்ஸுக்கு போயிடும். இப்போ அது டைவர்ஸ் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு பரிகாரம் என்னன்னா, இந்த சுக்கரனை தவிர்த்து இந்த ஜாதகருக்கு மாற்று பெயர், அதாவது யார் யோகம் செய்வார்களோ அந்த பெயர் உள்ள நபரை இந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்தோம்னா வரக்கூடிய 2வது திருமணமும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதுவே என்னுடைய ஜோதிட சித்தாந்தம். இதுவும் என்னுடைய முன்னோடிகள், என்னுடைய குருமார்கள் கொடுத்த விஷயமே. எதுவும் என்னுடையது அல்ல. பிரபஞ்சம் எனக்கு சொந்தமானதும் அல்ல. இந்த பிரபஞ்சத்தில் நிறைய பேர் வந்து போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த ஞானம் மட்டும் என்னுடைய குருமார்கள் மூலமாகவும் இறைவன் மூலமாகவும் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இந்த சுக்கரனுடைய காரகத்துவ பேரை அவங்க செலக்ட் பண்ணி இயற்கையிலேயே அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. நட்சத்திர பொருத்தம் இருக்குது, அவங்களுக்கு உள்ள ராசி கட்ட பொருத்தங்கள் இருக்குது, நவாம்சம் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இந்த பாதகாதிபதி சுக்கரனுடைய பெயர் கொண்டதுனால அந்த மன வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொடுத்து இன்னைக்கு டைவர்ஸ் வழக்குக்கு போயாச்சு. ஸோ ஒரு மாற்று பெயர், அதாவது இந்த ஜாதகருக்கு யார் யோகம் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு பெயர் கொண்ட நபரை இவங்களுக்கு 2வது திருமணம் முடித்தா அந்த திருமண வாழ்வு மிக சீரும் சிறப்புமாக இருக்கும். இதுவே நான் கண்டுபிடிக்கப்பட்ட முறை. மீண்டும் உங்களை நல்ல ஒரு சூழலில் சந்திக்கும். நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.